ஹலோ எவ்ரி ஒன், குட் ஈவினிங். லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்மால் டாபிக், முக்கியமாக லைஃப் சயின்ஸ் எக்ஸாம்க்கு தேவையான ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம். அண்ட் ஹியூமன் ஜெனட்டிக்ஸில் வர பெடிகிரி அனாலிசிஸ். ஸோ டிஎன்செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த பெடிகிரி அனாலிசிஸ்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரியான கொஷின்ஸ் இருக்கும் அண்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணோன்றதை பார்க்கலாம். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லெட்ஸ் சி வாட் ஆர் த பேசிக்ஸ் பெடிகிரி அனாலிசிஸ் அப்படின்னோட பேசிக்ஸ் என்னன்ட்டு பார்க்கலாம். ஸோ பெடிகிரி அனாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, யூஸ்வலா ஒரு சார்ட் மாதிரி இல்லை ஒரு டயக்ராம் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. வி கால் இட் அ ஃபேமிலி ட்ரீ. இதுல ஜெனட்டிக் சிம்பிள்ஸ், ஸ்டாண்டர்டைஸ் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சார்ட் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அந்த சார்ட்ல ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலோட ஆன்சிஸ்ட்ரி இருக்கும், அதாவது அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட சில்ட்ரன், அவங்களோட ஸ்பௌசஸ், அந்த மாதிரி ஒன்று ஒரு ஜெனரேஷனல் சார்ட்டை காட்டும். இந்த சார்ட் மூலயமா இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன், அதாவது ஒரு ஃபினோடைபிக் கேரக்டர் இல்ல ஒரு டிசீஸோட இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன் என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். யூஸ்வலா ஒரு பர்சனுக்கு ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல எக்ஸாக்ட் மோட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அந்த டிசீஸ் இல்ல அந்த டிசீஸோட ஜீன் எப்படி இன்ஹெரிட் ஆகுது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் பெடிகிரி அனாலிசிஸ். நார்மலி ஜெனட்டிக் கவுன்சிலர்ஸ் இந்த பெடிகிரி அனாலிசிஸ் மூலியமா ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் இல்ல பேஷண்ட்ஸ்க்கோ இல்ல பேபி எக்ஸ்பெக்ட் பண்ற பேரண்ட்ஸ்க்கோ அவங்களோட அட்வைசஸ் கொடுப்பாங்க. ஸோ ஹவு டு வி டிரா பெடிகிரி சார்ட்? பெடிகிரி சார்ட்க்கு ஸ்டாண்டர்டைஸ் சிம்பிள்ஸ் இருக்கு. ஸோ ஸ்கிரீன்ல தெரியற இந்த சில சிம்பிள்ஸ் அது மெயின் காமன் சிம்பிள்ஸ். ஸோ மேல் எப்பவுமே ஒரு ஸ்கொயர்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அண்ட் ஃபீமேல் ஒரு சர்க்கிள். ராம்பாய்ட் ஷேப்ல போட்டிருந்தா இட் இஸ் செக்ஸ் அன்ஸ்பெசிஃபைட். யூஸ்வலா இந்த சைல்டு வந்துட்டு வூம்ல இருக்கு அந்த பட்சத்துல இஃப் தி செக்ஸ் இஸ் அன்னோன் வி ரெப்ரசன்டட் பை செக்ஸ் அன்ஸ்பெசிஃபைட். ப்ரூ பேண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லும் போது எந்த பர்சனோட நம்ம நம்மளோட ஸ்டடியை ஸ்டார்ட் பண்றோம் ஆர் த இன்வெஸ்டிகேஷன் ஆர் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்றோமோ அந்த பர்சனை வி ஐடென்டிஃபைட் வித் அன் ஆரோ. வி கால் இட் அ ப்ரோ பேண்ட் இண்டிவிஜுவல். அஃபெக்டட் பீப்புள், ஒரு டிசீஸ் அஃபெக்டட் ஆன பர்சனை ஃபுல்லி கலர்டு சிம்பிள்ஸ் வச்சு காட்டுவோம். அண்ட் கேரியர்ஸ் ஹாஃப் கலர்ட். கேரியர் ஒருவேளை எக்ஸ் லிங்க் தான் இருந்துச்சுன்னா அ ஸ்மால் டாட் இஸ் ஷோன். டிசீஸ்ட், அதாவது இறந்து போன பீப்புள வந்துட்டு இஸ் ஷோன் பை அ கிராஸ் அவுட். அண்ட் டிவோர்ஸ்டா இருந்தா அ கிராஸ் அவுட் பிட்வீன் த லைன். கான்சாக்ரஸ் மேட்டிங், அதாவது ரிலேட்டிவ்ஸ்குள்ள கல்யாணம் ஆர் கசின்ஸ்குள்ள கல்யாணத்துக்கு வி ஷோ டபுள் லைன்ஸ். கப்பிள் ஆல்வேஸ் ஹாரிசாண்டல் கனெக்ஷன். ஆஃப் ஸ்பிரிங், அதாவது சிப்லிங்ஸ்க்கு வி ஷோ அபவ் கனெக்ஷன். ஓகே, இந்த மாதிரி அபவ் கனெக்ஷன் பார்க்கலாம். அடாப்டட் வில் பி இன் பிராக்கெட், அடாப்டட் அவுட், அடாப்டட் இன் அண்ட் அடாப்டட் அவுட். மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ் ட்ரையாங்கிள் வித் கனெக்டிங் லிங்க் காட்டுவோம். அண்ட் டைசைகாட்டிக் ட்வின்ஸ் வந்துட்டு வித் அ ட்ரையாங்கிள். ஸோ இது போல தேர் ஆர் மோர் பெடிகிரி சிம்பிள்ஸ் தட் ஆர் யூஸ்வலி யூஸ்ட் இன் அ பெடிகிரி சார்ட். ஸோ இதுவும் அதர் தேன் த காமன் ஒன்ஸ் வி ஹாவ் அ ஃபியூ டிஃபரெண்ட் ஒன்ஸ். அதாவது எக்ஸாமின் பர்சனுக்கு வி ஷோ ஒரு ஸ்மால் மார்க் மாதிரி விச் வில் இண்டிகேட் அவங்கள நம்ம எக்ஸாமின் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்றத காட்டும். அண்ட் கம்மிங் டு ஸ்டில் பர்த், மிஸ் கேரேஜ், எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சிம்பிள் டிஃப்ரெண்டா காட்டுவோம். பிகாஸ் ஈவன் ஸ்டில் பர்த், மிஸ் கேரேஜ் நம்மளுக்கு தேவையான ஒரு இன்டர்பிரிட்டேஷனை காட்டும். அண்ட் தீஸ் ஆர் த சிம்பிள்ஸ் யூஸ்வலா ஒரு பெடிகிரி சார்ட்ல இருக்கும். ஸோ வாட் டு வி ஹாவ் டு டூ? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாதிரி பெடிகிரி சார்ட் கொடுத்து என்ன டிசீஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சா ஹவ் ஆர் வி சப்போஸ் டு ஐடென்டிஃபை? ஐடென்டிஃபை பண்றதுக்கு முக்கியமா வி நீட் டு ரிமெம்பர் ஃபைவ் திங்ஸ். ஓகே, பிளீஸ் நோட் இட் டவுன். நம்பர் ஒன், நோ அலீல். ஒரு டாமினன்ட் ட்ரெய்ட் எடுக்கும் போது ரெண்டு அலீல் இருக்கும். ஃபார் எனி ஜீன் ஆர் எனி ட்ரெய்ட் ரெண்டு அலீல். இஃப் இட்ஸ் அ டாமினன்ட் ட்ரெய்ட் அதுல ஒரு அலீல் டாமினா இருந்தாலுமே அந்த பர்சன் வில் பி அஃபெக்டட். ஸோ ஒருவேளை ஒரு அன்அஃபெக்டட் பர்சன் இருந்தா அந்த ரெண்டு அலீலுமே இட் இஸ் சப்போஸ் டு பி நார்மல். ஸோ நோ அலீல் ஆஃப் அ டாமினன்ட் ட்ரெய்ட் கேன் பி பிரசன்ட் இன் அன் அன்அஃபெக்டட் பர்சன். ஒரு பர்சன் கம்ப்ளீட்லி நார்மல் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது அவங்களோட ரெண்டு ட்ரெய்ட் ரெண்டு அலீலுமே இட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல் அண்ட் அவங்க கிட்ட அஃபெக்டட் டாமினன்ட் அலீ இல்லை அப்படின்றத ஞாபகம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு பர்சன் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் அன் அஃபெக்டட் பர்சன், திஸ் இஸ் அன் அன்அஃபெக்டட் பர்சன். ஸோ இவங்கள டாமினன்ட் அலீல் ஒன்னு ஆர் ஒன் ஆர் டூ இருக்கலாம், பட் இங்க வந்துட்டு தே டோன்ட் ஹாவ் அ டாமினன்ட் அலீல். ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, ஒரு ஃபேமிலிக்குள்ள மேரி ஆகிற பர்சன் அன்டில் நம்ம அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணி இல்ல டிசீஸ் ஐடென்டிஃபை பண்ற வரைக்கும் இந்த சார்ட் தே ஆர் கன்சிடர் டு பி அன்அஃபெக்டட் பர்சன். ஓகே, அவங்கள அந்த டிசீஸ் அலீல் கூட இருக்கும் அப்படின்ற அசம்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அகேன் இந்த ஃபேமிலி எடுக்கிறோம் அப்படின்னா த பர்சன் கெட்டிங் மேரிட் இன் டு திஸ் ஃபேமிலி வி ஆர் கன்சிடரிங் தெம் டு பி நார்மல். இந்த பர்சன்ல டிசீஸ்ட் ஆர் அஃபெக்டட் அலீலோ இல்ல டிசீஸோ இல்லை அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணோம்.
ஒன்ஸ் எக்ஸாமின் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவங்க அஃபெக்டடா இல்லையா அப்படின்றத முடிவு செய்யும். தட் இஸ் பாயிண்ட் நம்பர் டூ. கம்மிங் டு பாயிண்ட் நம்பர் த்ரீ, ஒரு ரெசசிவ் கேரக்டர் எடுக்கும் போது ரெண்டு ரெசசிவ் அலீல் இருந்தாதான் த பர்சன் வில் பி. சோ ஒருவேளை ஒரு ரெசசிவ் ட்ரெய்ட் நம்ம படிக்கும் போது ஈவன் இஃப் த பர்சன் இஸ் அன்அஃபெக்டட் ஒரு ரிசசிவ் அலீல் இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஓகே, சோ கம்மிங் பேக் டு திஸ் பார்ட், இஃப் நம்ம வந்துட்டு இந்த ஒரு ஃபேமிலி சார்ட்டை பார்க்குறோம் இல்லையா, ஸோ தீஸ் டூ சில்ட்ரன் ஆர் அஃபெக்டட், ஹவெவர் அவங்க பேரண்ட்ஸ் அன்அஃபெக்டட் அப்படின்னு காட்டுது. ஸோ திஸ் மீன்ஸ் அவங்க அன்அஃபெக்டட், ஆனால் அவங்கள ஒன் ஒன் ரிசசிவ் ஜீன் இருக்கலாம். ஸோ ரிசசிவ் ஜீன் இருக்கிறதுனால தான் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். ஓகே, ஸோ ஹாவ் டு ரிமெம்பர் ஒரு ரிசசிவ் ட்ரெய்ட் படிக்கும் போது ஈவன் அ நார்மல் பர்சன் கேன் கேரி அ டிசீஸ்ட் அலீல், ஒரு அலீலாவது தே கேன் பி டிசீஸ்ட். கம்மிங் டு பாயிண்ட் நம்பர் ஃபோர், எக்ஸ் லிங்க்ட் கேரக்டர்ஸ் எடுக்கும் போது ஒரு மேல்ல இருந்து மேல்க்கு ஒரு எக்ஸ் டிஃபெக்டிவா இருந்தாலே இட் வில் காஸ் அ டிசீஸ். ஓகே, பிகாஸ் மேல்க்கு இட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஜீன்ஸ். ஸோ ஒரு எக்ஸ் அஃபெக்டடா இருந்தாலுமே, ஈவன் இஃப் இட்ஸ் ரெசசிவ் ஆர் டாமினன்ட், ஒரு எக்ஸ் அஃபெக்டடா இருந்தாலுமே த பர்சன் த மேல் பர்சன் வில் பி டிசீஸ்ட். ஓகே, அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் ஃபைவ், எக்ஸ் லிங்க் டிசீஸ் எடுக்கும் போது சன்ஸ்க்கு வந்துட்டு தே இன்ஹெரிட் ஃப்ரம் த மதர் அண்ட் டாட்டர்ஸ் வில் இன்ஹெரிட் ஃப்ரம் த ஃபாதர். ஸோ ஃபாதரோட எக்ஸ் ஒய்ல இருந்து எக்ஸ் வில் கோ டு த டாட்டர். ஸோ ஒருவேளை ஃபாதர் எஃபெக்டடா இருந்தா த டாட்டர் வில் பி எஃபெக்டட் ஆர் வில் பி அ கேரியர். இஃப் இட்ஸ் அன் ஆட்டோசோமல், இஃப் இட்ஸ் அ டாமினன்ட் எக்ஸ் லிங்க் டிசீஸா இருந்துச்சுன்னா த டாட்டர் வில் பி எஃபெக்டட், இஃப் இட்ஸ் அ ரெசசிவ் டிசீஸ் அந்த டாட்டர் ஒரு கேரியரா இருப்பாங்க. மதர்ல இருந்து எக்ஸ் எக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ மதர் கேன் பாஸ் இட் டு போத் டாட்டர்ஸ் அண்ட் சன்ஸ், ஆனா ஃபாதர்ல இருந்து இட் வில் ஒன்லி கோ டு அ சைல்ட், அதாவது ஒரு டாட்டர், ஃபாதர் டு சன் பாசேஜ் இருக்காது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஃபைவ் பாயிண்ட்ஸ் தட் வி ஹாவ் டு ரிமெம்பர் வென் வி ஆர் இன்வெஸ்டிகேட்டிங் அ பெடிகிரி சார்ட். இப்போ லெட்ஸ் கோ டு த டிசீசஸ். ஸோ அஞ்சு விதமான டிசீசஸ் பெடிகிரி அனாலிசிஸ் மூலயமா கண்டுபிடிக்கலாம். ஒன்னு வந்து ரெசசிவ், ஆட்டோசோமல் ரெசசிவ், ஆட்டோசோமல் டாமினன்ட், எக்ஸ் லிங்க் ரெசசிவ், எக்ஸ் லிங்க் டாமினன்ட் அண்ட் வை லிங்க் டிசீஸ். ஸோ முதல்ல ஒரு ரெசசிவ் ட்ரெய்ட் எப்படி கண்டுபிடிக்கலான்றத பார்க்கலாம். ஸோ ஆட்டோசோமல் ரெசசிவ் எடுக்கும் போது ஆட்டோசோமல் அப்படின்னு சொல்லும் போது த ஜீன் எஃபெக்டட் இஸ் இன் தி ஆட்டோசோம்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் 1 to 22 குரோமோசோம்ஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு ஜீன் இஸ் எஃபெக்டட், அதனாலதான் வி ஆர் காலிங் இட் பி ஆட்டோசோமல் டிசீஸ். ரெசசிவ் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு எஃபெக்டட் ஜீன் இருந்தாதான் அந்த பர்சன் வில் பி எஃபெக்டட், ஒரு ஜீன் எஃபெக்டடா இருந்தா த பர்சன் வில் பி அ கேரியர். ஸோ இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வென் வி ஆர் இன்வெஸ்டிகேட்டிங் ஒரு ரெசசிவ் ட்ரெய்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது ரெண்டு பேரண்ட் அஃபெக்டடா இருந்தாதான் அந்த சைல்ட் வில் பி எஃபெக்டட். ஓகே, ஸோ ரெண்டு பேரண்ட்டுமே இஃப் தேர் அஃபெக்டட் ஆர் இஃப் தேர் அ கேரியர், ஸோ ரெண்டுமே வாய்ப்புகள் உண்டு. ஒன்னு தேர் அ கேரியர் இல்லைனா தேர் அஃபெக்டட், அந்த பட்சத்துல மட்டும்தான் தி சைல்ட் வில் பி அஃபெக்டட். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கொஸ்டின் இருக்கு, அதை நீங்க எப்படி ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னா, சிம்பிளி லுக் இன் டு தீஸ் பார்ட். அஃபெக்டட் சில்ட்ரன் ஹாவ் அன்அஃபெக்டட் பேரண்ட்ஸ், ஒரு சைல்ட் அஃபெக்டடா இருக்கு பட் அவங்களோட பேரண்ட்ஸ் அன்அஃபெக்டடா இருக்காங்க, இந்த பட்சத்துல இட்ஸ் அ ரெசசிவ் ட்ரெய்ட், இட்ஸ் அ ரெசசிவ் டிசீஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அண்ட் செகண்ட் ஜெனரேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல ரெண்டு பேருமே கேரியர், இந்த ஸ்மால் ஏ ஷோஸ் த ரெசசிவ் ஜீன் அண்ட் த கேபிட்டல் ஏ ஷோஸ் த டாமினன்ட் ஜீன். அப்போ இதுல வந்து த பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே கேரியரா இருக்காங்க, அவங்களோட சில்ட்ரன்ல அவுட் ஆஃப் த்ரீ ஒருத்தவங்க எஃபெக்டட். ஏன் அப்படின்னா தீஸ் டூ பீப்புள் ஒரு டாமினன்ட் அண்ட் ஒரு ரெசசிவ் இன்ஹெரிட் பண்ணியிருக்கலாம், அண்ட் இந்த பர்சன் ப்ராபப்ளி ரெண்டுமே நார்மலா இருக்கலாம் இல்ல ஒரு கேரியராகவும் இருக்கலாம். ஆனா இந்த பர்சன் ஹேஸ் இன்ஹெரிட்டட் போத் ஸ்மால் ஏஸ், அதாவது போத் ரெசசிவ் ஜீன்ஸ், அப்போ திஸ் பர்சன் இஸ் அஃபெக்டட். ஓகே, ஸோ அன்அஃபெக்டட் பேரண்ட்ஸ்க்கு அஃபெக்டட் சில்ட்ரன் இருக்க வாய்ப்புகள் உண்டு. அண்ட் இந்த தேர்ட் ஜெனரேஷன்ல பார்க்கும் போது அகேன் இவங்க ரெண்டு பேருமே கேரியர்ஸ் அண்ட் அன்அஃபெக்டட், பட் அவங்களோட சைல்டு வந்து அஃபெக்டடா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மெயின் பாயிண்ட் என்ன வச்சுக்கோங்க, அஃபெக்டட் சில்ட்ரன் ஹாவ் அன்அஃபெக்டட் பேரண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கனாலே அது ரெசசிவ் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு கண்டிப்பா வரலாம். அண்ட் இன்னொரு விஷயம் ரெசசிவ்ல நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, ஜெனரேஷனல் ஸ்கிப், ஒரு ஜெனரேஷன் ஸ்கிப் ஆகி அடுத்த ஜெனரேஷனுக்கு டிசீஸ் வர வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஆட்டோசோமல் ரெசசிவ் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு பேரண்ட்மே தில் ஈக்குவலி அஃபெக்ட் த சைல்ட். ஓகே, இங்க பாரபட்சம் இல்லை, ரெண்டு பேரண்ட்மே தில் ஈக்குவலி அஃபெக்ட் த சைல்ட். நவ் கம்மிங் டு இது வந்துட்டு நெக்ஸ்ட் ரெசசிவ், இதுல யூ ஆர் நாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை இஃப் வெதர் இட் இஸ் எக்ஸ் லிங்க் ஆர் ஆட்டோசோமல். இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல த ஃபவுண்டிங் சன் ஆர் த நம்ம ஐடென்டிஃபை பண்ற பர்சனோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே அஃபெக்டடா இருக்கலாம் ஆர் அன்அஃபெக்டடாகவும் இருக்கலாம்.
ஸோ இந்த பட்சத்தில் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை, யூ மேக் ஷுர் யூ அட்லீஸ்ட் ஐடென்டிஃபை இட் ஆஸ் ரெசிசிவ். எப்படி ரெசிசிவ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, ஜெனரேஷனல் ஸ்கிப். ஸோ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் அண்ட் தேர்ட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இங்கே அஃபெக்டட், ஆனால் உங்களோட செகண்ட் ஜெனரேஷன் இந்த ஃபேமிலியில் தே ஆர் நாட் அஃபெக்டட். சின்ஸ் ஒரு பர்சன் மேரிடாகி உள்ள வராங்க ஹூ இஸ் அஃபெக்டட், அவங்களுக்கு தே ஹாவ் அன் அஃபெக்டட் சைல்ட். அண்ட் இந்த பர்சன் நீங்கள் எயித்த் பர்சன், ஜெனரேஷன் டூ எயித் பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா, தி எயித் பர்சன் இஸ் நாட் அஃபெக்டட், ஹவெவர் அவங்களோட பேரண்ட் அஃபெக்டடா இருக்காங்க. ஸோ வி கேன் அசியூம் இவங்க ஒரு கேரியர். நவ் இந்த ஃபேமிலிலையும் தேர் இஸ் ஒன் பர்சன் அஃபெக்டட் இன் த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன்ல பர்சன் நைன் அஃபெக்டடா இல்லை, பட் எயிட் அண்ட் நைன் மேரீட் ஆன சில்ட்ரன்ல தேர் இஸ் அன் அஃபெக்டட் சைல்ட். ஸோ திஸ் இஸ் கால் ஜெனரேஷனல் ஸ்கிப். ஒரு ஜெனரேஷன் ஒன்ல டிசீஸ் இருக்கு அண்ட் இந்த ஃபேமிலி கன்சிடர் பண்ணும்போது ஜெனரேஷன் டூல டிசீஸ் இல்லை, பட் ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷன்ல லெஸ் தென் சைல்ட் அஃபெக்டிவ். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா யூ கேன் சே இட் இஸ் ரெசிசிவ். ஸோ ஹவு டு யூ ஐடென்டிஃபை வெதர் இட் இஸ் எக்ஸ் லிங்க்ட்? ஸோ எக்ஸ் லிங்க்டா இருக்கும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க, இஃப் த ஃபாதர் இஸ் அஃபெக்டட் டாட்டர் வில் பி அஃபெக்டட். ஸோ எங்க ஃபாதர் அஃபெக்டடா இருந்து ஆனால் டாட்டர் அஃபெக்டடா இல்லைன்ற பட்சத்துல, ஆர் மேபி தேல் மைட் பி அ கேரியர், ஸோ அதுவும் ஒரு சான்ஸ் இருக்கு. பட் இஃப் ஃபாதர் இஸ் அஃபெக்டட் அண்ட் மோஸ்ட்லி இஃப் த டாட்டர் இஸ் நாட் அஃபெக்டட், இது எக்ஸ் லிங்க் கிடையாது. திஸ் இஸ் ஆல்சோ அ சான்ஸ். நவ் த தேர்ட் கண்டிஷன், எக்ஸ் லிங்க் ரெசசிவ். நவ் இங்க வந்துட்டு தேர் ஆர் டூ திங்ஸ் வி ஹவ் டு ரிமெம்பர். அஃபெக்டட் சன் ஓன்லி இன்ஹெரிட்ஸ் அன் அலீல் ஃப்ரம் ஹிஸ் அன்அஃபெக்டட் மதர். ஓகே, ஒருவேளை ஒரு சன் அஃபெக்டடா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டிசீஸ் அவங்க மதர்ல இருந்து தான் வரும். வை சன் வில் இன்ஹெரிட் எக்ஸ் ஃப்ரம் த மதர் அண்ட் வை வந்து ஃபாதர்ல இருந்து வரும். ஸோ ஒருவேளை அந்த மதரோட எக்ஸ் லிங்க் டிசீஸ்டா இருந்துச்சுன்னா, ஒரு டிஃபெக்டிவா இருந்துச்சுன்னா, த சைல்ட் வில் ஹாவ் த டிசீஸ். அதே போல அஃபெக்டட் ஃபாதர்ஸ் வில் ஹேவ் அஃபெக்டட் ஆர் அன்அஃபெக்டட் டாட்டர்ஸ், அதுவும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மதர் அகேன். இப்போ இந்த ஃபாதர் இஸ் அஃபெக்டட் அண்ட் இந்த மதரும் அஃபெக்டட், ஸோ அவங்களோட டாட்டர் வில் ஆப்வியஸ்லி பி அஃபெக்டட். ஏன் அப்படின்னா அந்த ரெண்டு எக்ஸுமே இட்ஸ் கம்மிங் டு தேர் டாட்டர். இஃப் இன் கேஸ் இஃப் ஷீ இஸ் டேக்கிங் இன் ஒன் நார்மல் எக்ஸ் ஃப்ரம் மதர் அண்ட் ஒன் அஃபெக்டட் எக்ஸ் ஃப்ரம் த ஃபாதர், அப்போ அந்த டாட்டர் ஒரு கேரியரா இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஓகே, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆஸ் ஏ செட், எக்ஸ் லிங்க் டிசீஸ்ல மேல்க்கு ஒரு டிஃபெக்டிவ் ஜீன் இருந்தாலுமே அவங்க தே வில் பி அஃபெக்டட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் நீங்க செகண்ட் ஜெனரேஷன் பாத்தீங்க அப்படின்னா, த மதர் இஸ் அஃபெக்டட், அவங்களோட ரெண்டு ஜீனுமே அஃபெக்டடா இருக்கு. அப்போ ஆல் ஹர் சன்ஸ் வில் பி அஃபெக்டட். ஸோ நீங்க பர்சன் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் பார்க்கலாம், அவங்க ரெண்டு பேருமே சன்ஸ் அண்ட் போத் ஆஃப் தெம் ஆர் அஃபெக்டட். ஓகே, இஃப் த மதர் இஸ் அஃபெக்டட் ஆல் ஹர் சன்ஸ் வில் பி அஃபெக்டட், இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேட்டர்ன் நீங்க பார்த்தாலுமே ஆல்வேஸ் ரிமெம்பர், இது ஒரு எக்ஸ் லிங்க் ரெசசிவ் டிசீஸ். ஓகே, இது ஒரு எக்ஸ் லிங்க் ரெசசிவ் டிசீஸ். எப்போ? வென் த மதர் அஃபெக்டட் மதர் ஹேஸ் அஃபெக்டட் சன்ஸ், எல்லா சன்ஸுமே அஃபெக்டடா இருக்கும். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா த மதர் இஸ் நாட் அஃபெக்டட், ஆனாலும் த சன் இஸ் அஃபெக்டட். ஸோ இது ஒரு அசம்ஷன். இந்த அசம்ஷன்ல த மதர் ஐ எம் சாரி த மதர் இஸ் அ கேரியர், ஸோ அவங்க கேரியரா இருக்கிறதுனால ஒரு டிஃபெக்டிவ் ஜீன் அவங்க சனுக்கு போயிருக்கு. இஃப் இன் கேஸ் இவங்களும் அஃபெக்டடா இருந்திருந்தா தி ஹர் அதர் சன் பர்சன் லெவன் ஆல்சோ அஃபெக்டடா இருந்திருப்பாங்க. ஸோ ரிமெம்பர் தீஸ் பாயிண்ட்ஸ் அகேன் ஃபார் எக்ஸ் லிங்க் ரெசசிவ். அஃபெக்டட் ஃபாதருக்கு கேரியர் ஆர் அஃபெக்டட் டாட்டர் இருக்கலாம், அஃபெக்டட் மதருக்கு கண்டிப்பா அஃபெக்டட் சன்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட்ஸ் யூ ரிமெம்பர் ஃபார் எக்ஸ் லிங்க் ரெசசிவ். ஸோ ஆட்டோசோமல் ரெசசிவ் முடிச்சாச்சு, எக்ஸ் லிங்க் ரெசசிவ் முடிச்சாச்சு. நவ் லெட்ஸ் கோ ஃபார் டாமினன்ட் ட்ரெய்ட்ஸ். ஸோ டாமினன்ட் ட்ரெய்ட்ல வந்து நம்ம ஞாபகத்துக்கு வர வேண்டிய பாயிண்ட், எவ்ரி அஃபெக்டட் சைல்ட் ஹேஸ் அன் அஃபெக்டட் பேரண்ட். இங்க ஜெனரேஷன் ஸ்கிப் கிடையாது, ஒரு பேரண்ட் அஃபெக்டடா இருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க சைல்டுமே அஃபெக்டட். ஓகே, அண்ட் எக்ஸ் லிங்க் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, எக்ஸ் லிங்க் டாமினன்ட் எல்லா இண்டிவிஜுவல் எக்ஸ் அஃபெக்டிவா இருக்கிற எல்லா இண்டிவிஜுவலுமே டிசீஸ் இருக்கும். ஓகே, ஆட்டோசோமல்ல வந்துட்டு தேர் வில் பி எஸ்கேப். ஃபார் எக்ஸாம்பிள், இதுவே இது இது வந்து ஆட்டோசோமல் டாமினன்ட் சார்ட். நான் இங்க வந்துட்டு ஜெனரேஷன் ஒன் பார்த்தோம் அப்படின்னா பர்சன் ஒன் அண்ட் டூ ஆர் அஃபெக்டட். பர்சன் இப்போ இவங்களுக்கு வி கேன் அஸ்யூம் தட் தே ஹாவ் ஒன்லி ஒன் டிசீஸ்டு ட்ரெய்ட். ஓகே, இவங்க ரெண்டு பேருக்குமே தேர்ஸ் ஒன்லி ஒன் டிசீஸ்ட் அலீல் அண்ட் ஒன் நார்மல் அலீல். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் ஒரு டாமினன்ட் அலீல் வந்தாலுமே தேர் அஃபெக்டட். ஸோ பர்சன் நம்பர் செவன் ப்ராபப்ளி ஹீஸ் லக்கி, அவங்க ரெண்டு அந்த அந்த பர்சனுக்கு ரெண்டுமே அன்அஃபெக்டட் ஜீன்ஸ் வந்திருக்கும், அதனால ஹி இஸ் நாட் அஃபெக்டட். இஃப் இட் கேஸ் வாஸ் இதுவே எக்ஸ் லிங்க்டா இருந்துருச்சுன்னா, இவன் திஸ் பர்சன் வில் பி அஃபெக்டட். ஓகே,
சோ ஆட்டோசோமல் டாமினன்ட் ஆட்டோ எக்ஸ்லிங் டாமினன்ட் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எக்ஸ்லிங்க்டு டிசீஸா இருந்துச்சுன்னா ஒரு ஃபேமிலியில ஒரு பர்சனுக்கு இருந்தாலுமே ஆர் அந்த பேரண்ட்டுக்கு இருந்தாலுமே யூ கேன் சி இட் இன் த்ரூ ஆல் த சில்ட்ரன். அதுவே இஃப் இட்ஸ் ஆட்டோசோமல் அப்படின்னா ஒன் ஆர் டூ சில்ட்ரன் வில் பி சேஃப். ஸோ இந்த ஜெனரேஷன் ஃபேமிலிலையும் நம்ம பார்க்கலாம். ஃபோர்த் பர்சன் ஃபோர் பர்சன் ஃபோர் இஸ் அஃபெக்டட் அண்ட் தியர் சன் இஸ் அஃபெக்டட். ஒருவேளை எக்ஸ் லிங்க்டா இருந்தா ஃபாதர்ல இருந்து ஃபாதருக்கு போகாது, கரெக்ட், பிகாஸ் ஃபாதர் வில் ஓன்லி இன் பாஸ் ஆன் த ஒய் ஜீன்ஸ். ஓகே, ஸோ ஃபோர் அஃபெக்டட் ஆனா அவங்க சன் இஸ் அஃபெக்டட், ஸோ திஸ் இஸ் நாட் அன் எக்ஸ் லிங்க் டிசீஸ். இதுவே ஆப்போசிட்டா இருந்துச்சு அப்படின்னா, இஃப் த ஃபாதர் இஸ் அஃபெக்டட் ஆப்வியஸா டாட்டர் அஃபெக்டடா இருப்பாங்க, பிகாஸ் திஸ் இஸ் அ டாமினன்ட் டிசீஸ். ஓகே, ஒருவேளை இது எக்ஸ் லிங்க்டா இருந்துச்சுன்னா, அசியூமிங் ஒருவேளை இது எக்ஸ் லிங்க்டா இருந்துச்சுன்னா, இந்த சன் ஃபாதர் அஃபெக்டடா இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்லி த டாட்டர் வுட் பி அஃபெக்டட். ஸோ திஸ் இஸ் நாட் த கேஸ் ஹியர். ஸோ இங்க வந்து ஜெனரேஷனல் ஸ்கிப் யூஸ்வலா பார்க்க முடியாது. ஸோ இங்க வந்துட்டு தீஸ் டூ இண்டிவிஜுவல்ஸ் காட் லக்கி, அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த டிசீஸ் இல்ல, அண்ட் ஸோ தியர் சில்ட்ரன் ஆல்சோ டோன்ட் ஹாவ் த டிசீஸ். ஸோ இவங்களோட ஃபேமிலி அண்ட் இவங்களோட ஃபேமிலி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டெஃபினெட்லி அவங்க சில்ட்ரனுக்குமே தே வில் இன்ஹெரிட் த டிசீஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் டாமினன்ட் ட்ரெய்ட். அண்ட் த லாஸ்ட் கேட்டகரி வை லிங்க்ட் டிசீஸ். ஸோ வை லிங்க்ட் டிசீஸ் என்ன அப்படின்னா, இப் யூ கால் இட் டு பி ஹோலாண்ட்ரிக் டிசீசஸ். ஏன்னா வைலிங் ஜீன்ஸ் வி கால் இட் பி ஹோலாண்ட்ரிக் ஜீன்ஸ். ஸோ ஹோலாண்ட்ரிக் ஜீன்ஸ் மூலயமா வர டிசீசஸ் யூஸ்வலா இட் ஓன்லி அஃபெக்ட்ஸ் த மேல். ஸோ ஒரு சார்ட்ல இஃப் ஆல் த மேல்ஸ் ஆர் அஃபெக்டட், யூ கேன் அசியூம் இட் ஷுட் இட் கேன் பி அ வைலிங்ட் டிசீஸ். அது டாமினன்ட் ரேட்டை நம்ம பிரிக்க மாட்டோம், வி ஓன்லி கால் இட் டு பி வைலிங்ட் டிசீஸ். ஸோ ஹவு டு யூ ஐடென்டிஃபை இந்த மாதிரி பிளாங்கா சார்ட் கொடுக்கும் போது ஹவு டு வி ஐடென்டிஃபை? சிம்பிள், நம்ம இந்த மாதிரியான அலீல்ஸ் எழுத கத்துக்கலாம். ஸோ இந்த சார்ட்ல ஹாஃப் எக்ஸாம்பிள் இஸ் கிவன். ஸோ வென் யூ ரைட்டிங் தி அலீல்ஸ், வி கேன் ரைட் இட் இன் அ வே தட் இட் இஸ் நம்ம வந்து ஈஸியா அது என்ன ட்ரெய்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது மாதிரி நம்ம எழுத ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் ட்ரை. இங்க வந்துட்டு தேவ் ஆல்ரெடி கிவன் ஹியர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஹெட்டிரோசைகோட் அண்ட் இவங்க ரெண்டு பேரும் ஹெட்டிரோசைகோட் அண்ட் திஸ் பர்சன் இஸ் நார்மல் சாரி எஃபெக்டட் அண்ட் ஷீ இஸ் அ ரெசஸிவ் ஹோமோசைகஸ். ஸோ இந்த ரெண்டு பர்சனை நம்ம பார்க்கலாம். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. திஸ் பர்சன் கேன் பி ஹெட்டிரோசைகோட் ஆர் திஸ் பர்சன் கேன் பி ஹோமோசைகோட். ரெண்டுமே பாசிபிள். நவ் திஸ் இஸ் த சேம் ஃபார் இந்த பர்சன் அண்ட் த ஃபர்ஸ்ட் பர்சன். நவ் இங்க கேஸ்ல பார்க்கலாம். ஸோ ஹியர் அகேன் திஸ் பர்சன் கேன் பி நார்மல் ஆர் அஃபெக்டட். நான் இவங்க ரெண்டு சில்ட்ரனுமே டிசீஸ் இல்லை. ஸோ வி கேன் அசியூம் திஸ் பேட்டர்ன் கோஸ் ஃபார் ஆல் த ஃபோர் ஆஃப் தம். அண்ட் இங்க பாருங்க, இது சின்ஸ் இட்ஸ் அ ரெசிசிவ் கேரக்டர், எல்லாருக்குமே ஹோமோசைகஸ் ரெசிசிவா இருக்காங்க. ஆல் ரைட். ஸோ இந்த மாதிரி அலீல்ஸ் எழும் போது யூ வில் ஐடென்டிஃபை எந்த டிசீஸ் இல்லை என்ன பேட்டர்ன் அப்படின்றத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். லெட்ஸ் ஜஸ்ட் ட்ரை ஒன் மோர் எக்ஸாம்பிள். So this is an X-linked, sorry. Now this is an X-linked recessive. So எப்படி எழுதுறான் பார்க்கலாம். So X-linked recessive எழுதும் போது, we will write it as X and Y or X and X. So recessive க்கு, we affected gene க்கு, we'll use XA. So in the person is normal. Now in the person has two affected genes. So how will the children be? அதை நம்ம பார்க்கணும். First male கேள்விலாம். So male, since அவங்க the male will inherit a Y from the father and X from the mother. Okay, now coming to the daughters. So daughter க்கு ஒரு X from the mother and ஒரு X from the father வரும். Okay, so she must probably be a carrier. And coming to this person, person number 3, he is unaffected. ஞாபகம் X-linked disease-ஆ இருக்கும் போது ஒரு ஜீன் இருந்தாலும் ஒரு டிஃபெக்டிவ் ஜீன் இருந்தாலுமே அஃபெக்டட் தான். So if he's not affected அப்படினா he has normal genes அப்படினு அர்த்தம். Now we'll write for their children. And in the person ko nam eludhiralam, she is also affected. Now the son would have got one from the defective one from the mother. And in the son would have got a normal X gene
ஃப்ரம் த மதர். அப்போ அதனால ஒரு சன் அஃபெக்டடா இருக்காங்க, இன்னொரு சன் அன்அஃபெக்டடா இருக்காங்க. நம்ம டாட்டர்ஸ்க்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸும் உண்டு. ஒன்னு வந்து ப்ராபப்ளி ஒரு டாட்டர் இஸ் கம்ப்ளீட்லி நார்மல் அண்ட் ஒரு டாட்டர் இஸ் அ கேரியர். நான் இந்த மூணு பேரை எடுக்கும் போது தே வில் ஆல் பி அஃபெக்டட். ஸோ எல்லாருக்குமே தேல் பி ஒன் அஃபெக்டட் எக்ஸ் ஜீன். ஸோ இந்த மாதிரி வென் யூ ரைட் த அலீல் இட் வில் பி மோர் ஈஸியர் அண்ட் உங்களை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசீஸ் இந்த ட்ரெய்ட் அப்படின்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஹவெவர் ஸ்டிக் டு த ஐடென்டிஃபையிங் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஜஸ்ட் டு கன்ஃபார்ம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணது கரெக்டா இல்லையா அப்படின்றது ரைட் டவுன் தி அலீல்ஸ் அண்ட் ட்ரை டு டூ இட். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல யூ கேன் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின்ஸ் ஆன் பெடிகிரி அனாலிசிஸ். இந்த மாதிரி சார்ட்ஸ் கொடுத்து யூ வில் பி எக்ஸ்பெக்டட் டு ஐடென்டிஃபை இது என்ன டிசீஸ், ஆட்டோசோமலா, ரெசிசிவா, எக்ஸ் லிங்க்டா, டாமினண்டா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ற கேள்விகள் கண்டிப்பா வரும். ஸோ பிளீஸ் மேக் ஷுர் யூ கோ த்ரூ திஸ் டாபிக் அண்ட் ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ ஸ்டடி வெல், ப்ரிப்பேர் வெல் அண்ட் கான்ஃபிடென்டா இருங்க. அண்ட் வென் யூ ஆர் ஆல்வேஸ் ப்ரிப்பேர் மேக் ஷுர் யூ ஆர் கிளியர் வித் த பாயிண்ட்ஸ். ஸோ கிளியரா நீங்க நல்லா படிங்க அண்ட் யூல் ஆல்வேஸ் டூ வெல். And you can contact us for further details, our course details. And thank you all from Professor Academy. I hope in the topic ungalku purinjirukum appdi solittu make sure to follow and to learn the important topics. Thank you. Have a nice day.